ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பார்த்தவங்களாம் தும்மிட்டே தான் இருந்திருப்பாங்க. படத்தில் அவ்வளோ மசாலா, இந்த மாதிரி தான் காமெடி பண்ணிருக்காங்க படம் ஃபுல்லாக. சரி, நீ வந்து லாரன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் சொல்லு. அந்த மசாலாவே அவர் ஃபுல்லாக முழுங்கி நடித்த மாதிரி நடிச்சிருக்காரு அந்த படத்தில். இட்ஸ் அ டூ குட் பர்ஃபார்மன்ஸ். படம் ஃபுல்லாக அவர் போட்டிருக்கிற உள்பணியை மேட்ச் பண்ணுற மாதிரியே கண்ணடி போட்டு வர லாரன்ஸ் அவர்கள் வந்து செகண்ட் ஹாஃபில் மொட்டை அடிக்கிறாரு. நமக்கும் தான் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அடிச்சிட்டாங்க. சுமார் ஒரு டார்ச் லைட் எடுத்து உங்க கண்ணில் காமிச்சிட்டே இருந்தா எப்படி இருக்கும் படம், பார்க்க முடியுமா உன்னால? படத்தை விட பெட்டரா தான் இருக்கும். ஆமா, அதனால நீங்க வந்து 3D கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூலர்ஸ் வாங்கிட்டு தயவு செஞ்சு போய் படம் பாருங்க. எனக்கு கண்ணு பயங்கரமா கூசும். இந்த ஃபிளார் கான்செப்ட் என் கையில கட்ட தான் நேற்று ஈவினிங்லேருந்து வச்சிருக்காங்க. படத்தோட எடுத்தீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு 10 ஷாட் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துக்காங்க, வீசி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஃப்ளோவே கிடையாது. டக்குனு நிக்கி வரா, டக்குனு அவன் போறா, டக்குனு ஜிகே வரா, டக்குனு எல்லாமே அப்படியே வந்து ஒண்ணுமே புரியல. ஒரு இது ஒண்ணுதான் உனக்கு படத்துல பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனையே கிடையாது. இது ஒண்ணுதான் முதல் பிரச்சனை. டெல் மீ அபௌட் நிக்கி கல்ராணி. அடி அல்ப நிக்கி கல்ராணி வந்து கேபரே டான்ஸரே வைக்கப்படுற மாதிரி காஸ்ட்யூம் போட்டு வராங்க. அவங்களோட தொப்புள் இடுப்பு, அந்த சைட் டைமென்ஷன், பின்னாடி இருக்கிற முதுகுலாம் தெரியணுன்றதுக்காகவே அரைகுறைய ஒரு காஸ்ட்யூம் போட்டு படம் ஃபுல்லாக ஓடி வந்துனே இருக்காங்க. முக்கியமாக ஒரு டைலாக் இருக்கு இந்த படத்தில், அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். என்னன்னா, இவங்க ரெண்டு பேர் தான் ரவுடிஸ். என்ன முறைச்சு பாருங்க. நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் படத்தில், இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி முறைச்சு பார்க்கறதுக்கு, என்ன கேங்கரே பார்த்து பண்ணுங்கடா பொழுது போகுன்றா. சாயிரமணி என்ன நினைச்சிட்டு படம் பண்ணீங்க? திரும்ப கண்ணாடி போடுங்கடா, உள்ள இருக்கிற வலி வெளியே தெரியக்கூடாது. புத்த கண்ணாடி. அடுத்த கட்ட நடவடிக்கை படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலியில் மண்ணிலெல்லாம் புரண்டு பிரபாஸோட 12 ஃபுட் சைஸ் எடுத்து தலையில் வச்ச சத்யராஜ் இந்த படத்தில் எப்படி நடித்தார்? வெரி குட். சத்யராஜ் சார் வெள்ளையா இருக்காரு, சுகன்யா மேடமும் வெள்ளையா இருக்காங்க, லாரன்ஸ் மட்டும் கருப்பாக பிறந்திருக்காரு. ஹவு டேர் யூ கிவ் அ ரேசிஸ்ட் ரிமார்க்? ஹீரோக்கு எப்பவுமே பக்கத்தில் விக்கின்னு ஒரு பையன் டான்ஸ் ஆடுவான் தெரியுமா, நம்ம கூட இன்டர்வியூ பண்ணுமே, அந்த பையன் ஒரு ரெண்டு திரு தள்ளி தான் ஆடுறான். ஏன்னா லாரன்ஸ் சார் கலராக தெரியணும் அப்படின்றதுக்காக. சரி, லாரன்ஸ் சார் என்ன பண்றாரு படத்தில் பண்றத நெஜத்தில் பண்றாரா, இல்லை நெஜத்தில் பண்றத படத்தில் பண்றாரான்னு தெரியல. படத்துலையும் பார்த்தீங்கன்னா செக் கிழிச்சு கொடுக்குறாரு, உண்மை அவ்வளோ காசுன்னு சொல்றாரு, தடிக்க வந்தால் கூட ராகவேந்திரா அப்படின்றாரு. சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸஸ் படம் ஃபுல்லாக வருது. என்னன்னா ஒரு பஞ்சலாக தும்புனா, பஞ்சலாக தடிக்க வந்தா, பஞ்சலாக ஊமையெல்லாம் பஞ்சலாக பேசுது படத்தில். நீ தான் சொல்லு என்னோட பாட்டு ஆட்டே போட்டாங்க. எவ்வளவு சண்டை போட்டாலும் கண்ணாடி மட்டும் விழவே மாட்டேங்குது. டெஃபினட்டா இப்படி பண்ணதுக்கே கண்ணாடி விழுதுல, அவரு சும்மா அடிச்சு பறக்க விட்டுனு இருக்காரு. இந்த படத்துக்கு எப்படி எப்படி யூ சர்டிஃபிகேட் கமான் டெல் மீ. ஒருத்தனை குத்தினே இருக்காரு, வழிஞ்சு வர ரத்தத்தை எடுத்து அப்படியே அவன் மூஞ்சிலேயே தடவறாரு. என்னெல்லாம் பண்றாருங்க படம் ஃபுல்லா. லட்சுமி ராய் பாட்டுக்கு மட்டும் 6 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். இல்ல அப்புறம் ஆங்கிள் காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து சி கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு ஓகேன்னு சொல்றாங்க நிறைய பேர். சிடிஇ எஃப் ஆடியன்ஸுக்கு கூட ஒர்க் அவுட் ஆகாது ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. டேக்கன் ஃபார் கிராண்டட்ங்க, ஆடியன்ஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் ஃபார் கிராண்டட். இது வந்து பிரெயின்லெஸ் என்டர்டெய்னர், கமர்ஷியல் பாட் பாய்லர். உங்க மூலையை வீட்லயே வச்சுட்டு வந்து இந்த படத்தை பாருங்க, இது பயங்கரமா என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு மூல தேவைப்படும் இந்த படத்துக்கு. மகாராணி நீ அழகா இருக்க அப்படின்றத இவன் வந்து அழகா இருக்க இருக்கு. நேர்மையா இருக்க போலீஸ் இதான் பிரச்சனை படத்துல. சிங்கம் த்ரீவையும் அப்புறம் பக்கத்து ஸ்கிரீன்லயே மொட்டச்சிவா கிட்ட சிவா ப்ளே பண்றீங்கன்னா, சிங்கம் த்ரீயோட வால்யூமே ஓவர் பவர் பண்ணி மொட்டச்சிவா கிட்ட சிவாவோட வால்யூம் பார்க்கிங் வரைக்கும் கேட்கும். சாயிரமணி சார் இதுக்கு முன்னாடி ஒரு லெஜெண்டரி ஃபிலிம் எடுத்தார், சிங்கம் புலி அப்படின்னு. ஜீவா வச்சு அப்ப படுத்த ஜீவா தான் இனி வரைக்கும் எதிரிக்கவே இல்லை. இப்போ லாரன்ஸ் வச்சு எந்த ராகவா லாரன்ஸ் படம் பண்ணாலும் அதுக்கு ஒரு கோவை சார் எல்லாம் ஃப்ரீ. நாம நடிச்சாலே பரவாயில்ல. இந்த படத்துல டி ஷர்ட் வித் பேண்ட்ஸ் போட்டு நடிச்சிருக்காங்க. ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் வெஸ்டர்ன் டச் டு தி ஃபிலிம். குறிப்பா இவன் படத்தை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றானா, ஒரு கேரக்டருக்கு பில்டப் கொடுக்குறாங்க. பாண்டி பசாரில் அந்த ரிவர்ஸில் விட்டா முன்னாடி போகிற கார் மாதிரி பொம்மைகளெல்லாம் வச்சு அதில் ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று எடுத்திருக்காங்க. சினிமா தன்மையை கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசாக சொல்கிறது. இவங்க ஏற்கனவே பெருசாக ஒரு விஷயம் இருக்குது, அது இன்னும் ரொம்ப பெருசாக ஊதி தள்ளி மக்கள்லாம் லூசுக்கும். லட்சுமி ராய் பாட்டு தானே, எதை எடுத்தாலும் அதுக்கே ஏண்டா வர.
குத்து பாட்டில் கூட ஐட்டம் சாங்ல கூட ஹீரோயின் ஒரு மட்டு மரியாதை இருக்குங்க வாயில வரதெல்லாம் பஞ்ச் டைலாக் லாரன்ஸ் அந்த அளவுக்கு வலிக்குது. இந்த உலகத்திலே யாருக்கு ஜாஸ்தி பொறுமைனா எங்க தலைமை என் செல்லாக்குட்டி எடிட்டர் பிரவீன் கேஎல். எத்தனை வாட்டி இந்த படத்தை போட்டு பார்த்துருப்பார் ஃபைனல் கட். பிரவீன் கேஎல் சார், உங்களுக்கும் மற்றும் பால்கனியில 150 ரூபா குத்து பார்த்த எல்லாருக்கும் எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள். அதுல ஒரு சீன்ல போலீஸ் கமிஷனரோட பேசிட்டு இருப்பாரு லாரன்ஸ், ஒரு மைக் அப்படி எடுத்து பேசுறாரு, மைக்ல வயர் கூட இல்ல. டேய், அது இந்த போடியம்ல எல்லாம் வைப்பாங்களா அந்த மைக்ல? அதுக்கு டெஃபினட்டா வயர் தேவைப்படும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் லாஜிக்கா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு லாரன்ஸே சொல்றாரு. மொட்டா சிவா கெட்டா சிவாடா. ஃபண்டாஸ்டிக்கா படம் இருந்ததுனால எங்களால இந்த ஒரே ஒரு தப்பு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு. படத்துல தம்பி ரமையா, கோயசர்லா, சதீஷ், சாம்ஸ், அவரு, அப்புறம் லாரன்ஸ், இவ்வளவு காமெடியன்ஸ் இருந்தும் படத்துல சிரிப்பே வரும். அது சாதமே இல்ல சொல்லிட்டு இருக்கோம். என்ன வெயிட் வாழ்க்கையில ஒருத்த விளையாடிட்டான் அவன் வாழ்க்கையில நான் விளையாடணும். கண்ண மாத்தி மாத்தி வேற கடைசியில என்ன எதைதான் சுட்டாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஒரு பாட்டு முடிஞ்சா மழை பெஞ்சு கொஞ்சம் இருக்கு. லாரன்ஸ் பேசுறாரு பாருங்க, பக்கம் பக்கமா ஒரு சீன்ல கேமரா லென்ஸே உடைச்சிருக்காரு. நித்யான்னு ஒருத்தவங்க இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. ரியல் லைஃப்ல வந்து அவங்க லாரன்ஸ் சாரோட செக்ரட்டரி, அவங்க வந்து ஒரு டிஃபெண்டம் ரோல் பண்ணிருக்காங்க. அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு நைஸ் பர்ஃபார்மன்ஸ். அது வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹம்மர் வச்சிருக்காரு. ஹம்மர் ஹம்மர்லாம் மேட்டர் கிடையாது. டோன் ஜீன்ஸ், ஸ்டோன் வாஷ் ஜீன்ஸ், அப்புறம் லோனே கிளீவேஜ் கட்டுற மாதிரி டிஷர்ட். டேய், லாரன்ஸ் பத்தி சொன்னடா, மொத்த நிக்கினாலே வந்துறாங்க. சாயிரமணி, லாரன்ஸ், இவங்க எதுக்கு இந்த படம் ஒரு செல்ஃப் ப்ரொபகண்டா பண்றதுக்காக இந்த படத்தை பண்ணணுமா அப்படின்றத என்னோட கேள்வி. பட்டாசுன்னு ஒரு தெலுங்கு படம் வருது, தெலுங்கு ஆடியன்ஸே வெக்கப்படுவாங்க. டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா. டேய், எனக்கு வெக்கமாகுதுடா, நான் பகலடா படத்தை. அந்த மாதிரி எல்லாத்துலயுமே மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு முகஸ்துத்தி லாரன்ஸ் வச்சுக்கிட்டே அவரை பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு புரியல. அட்லீஸ்ட் சீன்ல அவரை வெளியே வச்சாச்சு பெருமை பேசலாம்ல. மக்கள் சூப்பர் ஸ்டார் லாரன்ஸ் அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சார், உங்களுக்கு தெரியாம டைரக்டர் இதை போட்டாருன்னு கேள்விப்பட்டோம். பாட்டில் கூட உங்களுக்கு தெரியாம தான் போட்டாங்க, படத்தை உங்களுக்கு தெரியாம தான் வந்து ரெண்டர் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியாம தான் கியூபு கமிச்சாங்க, உங்களுக்கு தெரியாம தான் ட்ரெய்லர் போட்டாங்க, உங்களுக்கு தெரியாம தான் படமே ரிலீஸ் ஆச்சு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மகாராணிக்கு, அதாவது நம்மளாம் லூஸு, நமக்கெல்லாம் பணம் பேரு புகழ் இதுதான் முக்கியம், நமக்கு வந்து மானமே கிடையாது, நம்மளை வந்து மொத்தமாக எங்கேயா அடகு வச்சுட்டு கேவலமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத டைரக்டர் ரொம்ப அழகாக அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. சிவா வச்சுட்டா கால இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்கன்றது மக்களுக்கு தெரியக்கூடாது. ராஸ்கல்ஸ் படத்துல ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்கார். அநியாயத்துக்குங்க டப்பிங்ல அவ்வளவு இம்ப்ரோவைசேஷன், அவர் டயலாக உச்சரிக்க கூட இல்ல, அப்படியே வரும். அவர் சும்மா அடிக்க மாட்டாரு, அந்த ஃபைட்டரை புடிச்சிட்டு சப்பாத்தி என்ன சாப்பிடுவாங்க? பஸ் என்ன வரவே இல்லை. இவன் எதுக்கு நான் தூங்கி வச்சுன்னு பேசுறேன்? அது மொட்டை சிவா செல்ஃபி.